ගරු බුද්ධික පතිරණ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් තියෙනවා ගරු බුද්ධික පතිරණ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් තියෙනවා ඉම්රාන් මාරුෆ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් තියෙනවා நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று இந்த பாராளுமன்றத்திலே பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இன்று எல்லா விடயத்திலும் பேசப்படுகின்றது இந்த கோவிட் மூலமாக இறக்குகின்றவர்களுடைய உடல்களை தகனம் செய்வதா எரிப்பதா என்ற சம்பந்தம் இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே முஸ்லிம் ஜனாசா தொடர்பாக இந்த அரசு தமது நிலைப்பாட்டை உத்தியபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனெனில் இது தொடர்பாக நாளுக்கு நாள் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஜனாசா அடக்கம் செய்ய வறண்ட நிலம் ஒன்றை தேடுமாறு ஜனாதிபதி கூறியதாக கூறி இடமும் அடையாளம் காணப்பட்டதாக கடந்த மாதம் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒரு மாதத்துக்கு முன் அடையாளம் காணப்பட்ட இடத்தை மீண்டும் தேடுமாறு பிரதமர் கூறியதாக சில வாரங்களுக்கு முன்னர் கூறப்பட்டது அதேபோன்று மாலத்தீவில் அடக்கம் செய்வதற்காக தீவொன்றை ஒதுக்கியுள்ளதான ஒரு செய்தியும் வெளியானது ஜனாசாக்களை எரிக்க பெட்டிகளுக்கு மக்களிடமிருந்து பணம் அறவிடும் இந்த அரசாங்கம் ஜனாசாக்களை மாலத்தீவுக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்யுமா என்ற கேள்வி இன்று எங்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்காகவும் அரசுக்கு வரி செலுத்தும் இங்கு இவ்வளவு காலமும் இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள் வெளி நாடொன்றில் அடக்கம் செய்வது இன்னுமொரு அடிப்படை உரிமை மீறலாக கருதப்படுகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது இவ்வாறாக மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவித்த இந்த நிலையிலே சுகாதாரத்துறைதான் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் அவர்களின் வழிகாட்டலுக்கு அமைவாகத்தான் அரசாங்கம் இது தொடர்பான தீர்மானங்களை தெரிவிக்கும் என்று ஒரு நிபுணர் குழாம் ஒன்றை நியமித்து இந்த குழுவும் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்து அதில் அடக்கம் செய்ய முடியும் அதே போன்று எரிக்கவும் முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது இப்பொழுது அரசாங்கத்தில் உள்ள சில உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூறுகின்றார்கள் இது தொடர்பாக அரசுதான் இறுதி முடிவெடுக்கும் சுகாதாரத்துறை அல்ல என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே யார் சொன்னாலும் நாங்கள் எரிக்கும் நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றோம் என்ற அரசினுடைய நிலைப்பாடே இந்த மாறுபட்ட கருத்திலிருந்து தெரிவிக்கின்ற கருத்துக்களாகும் ஆகவே ஒவ்வொரு நாளும் கருத்துக்களை வெளியிடாமல் ஜனாசா தொடர்பாக அரசு இறுதி தீர்மானத்தை சுகாதாரத்துறை நிபுணர் குழுவினுடைய அறிக்கையையும் சமர்ப்பித்து அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்வதோடு இன்று இந்த நாடளாவிய ரீதியிலே இன்று இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் மக்கள் அவர்களுடைய எதிர்ப்பை அமைதியான முறையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல இதிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என எல்லா இனங்களும் சேர்ந்து இதனுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இடத்திலே நான் கேட்கின்ற விடயம் எங்களுடைய இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்துக்கு மூன்றிலே இரண்டு பெரும்பான்மையை வழங்கி 20க்கான ஆதரவை வழங்கினார்கள் இன்று இந்த அரசாங்கம் தெளிவாக சொல்லுகின்ற இந்த விடயத்திலே அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் இந்த மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளப் போகின்றார்கள் என்ற தீர்மானத்தை மக்கள் மத்தியிலே இந்த பாராளுமன்றத்திலே ஆதரவு வழங்கிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் அபிவிருத்திக்காகத்தான் நாங்கள் வாக்களித்தோம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லது அரசாங்கத்துடன் தான் எப்பொழுது நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் ஆகையால் இவ்வாறு சொல்லுகின்றவர்கள் இன்று எங்கள் சமுதாயத்தின் மீது சுமத்தப்படுகின்ற இந்த இனவாதத்தை தூண்டுகின்ற இந்த அரசுக்கு ஆதரவு வழங்கிய உங்களுடைய நிலைப்பாடு எதிர்காலத்திலே எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நீங்கள் மக்கள் மத்தியிலே சரியான தெளிவை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது ஆகையால் இந்த விடயத்தில் அரசாங்கம் மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த சுகாதார குழுவின் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கையிலே அதை அடக்கம் செய்ய முடியும் எரிக்கவும் முடியும் என்ற இரண்டு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் இங்கு பேசிய அமைச்சர் அவர்கள் அதை எரிக்க முடியும் அதாவது எரிப்பதற்கான நடவடிக்கையை மாத்திரம்தான் செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை இன்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உண்மையிலே இது ஒரு சொல்லப்பட்ட ஒரு விடயம் ஒட்டுமொத்த ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு செயற்பாடாகவும் பார்க்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் மேலும் இந்த விடயத்தை உங்களுடைய கவனத்தில் கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை